ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். சிவா திருச்சிற்றம்பலம். திருவிளையாடல் புராணத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே 30வது திருவிளையாடலாக எம்பெருமான் நிகழ்த்திய படைக்காட்டல் அப்படிங்கிற பகுதியை இன்றைக்கு சிந்திக்கலாம். இந்த அனந்த குண பாண்டியனுக்கு பின்னாடி அவருடைய சிவ நண்பனான அவனுடைய சிவன் குலபூஷண பாண்டிய பட்டத்திற்கு வந்திருந்த சமயம், அவருக்கு இருந்த சேனாதிபதியுடைய பேர் சுந்தர சாமந்தனன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேதிராயன் அப்படிங்கிற வேடர் குல தலைவன் நிறைய நாடுகளை ஏற்கனவே தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று அப்பப்போ போர் செய்து வெற்றி பெற்றவன். அவன் என்ன பண்ணுறான், அந்த பாண்டிய நாட்டை நம்ம எப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்தம் செய்வதாக ஒற்றர்கள் மூலம் பாண்டிய நாட்டிற்கு செய்தி கிடைத்தபடியினாலே பாண்டிய மன்னர் என்ன பண்ணுறார், சுந்தர சாமந்தனனை கூப்பிட்டப்பா, நம் நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய படை போர் மூலம் ஒரு அபாயமான சூழ்நிலை விளங்கி கொண்டிருக்கிறபடியினாலே நம்ம இன்னும் நம்முடைய படைகளை வலிமைப்படுத்துவதற்காக நீ படை திரட்ட வேண்டும், அதற்கு தேவையான பொருட்களை பொக்கிஷத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு செலவிடுறதுக்காக இவர் என்ன பண்ணுறார், ஏராளமான பொண்ணு பொருள் எல்லாம் பொக்கிஷத்துலேருந்து எடுத்து கொடுத்து சுந்தர சாமந்தன் கிட்ட கொடுக்குறார். இந்த சுந்தர சாமந்தன் என்ன பண்ணுறார், இதை வாங்கி பார்க்குறாரு, இவ்வளோ பொருட்களா, இத்தனை பொருட்கள் ஒரு படை திரட்டி பல பேர் அழிவுக்கு காரணமாக போருக்காக நம்ம செலவிடுறது, அதை விட இதை உயர்ந்த விஷயங்களுக்கு செலவிடலான்ட்டு அவர் எண்ணி, அவர் ஏழைகளுக்கு அன்னதானம், வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரதானம், உபநயனம், யாருக்குன்னா திருமணம் செய்ய முடியாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது, இப்படின்ட்டு அறப்பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இவர் பாட்டுக்கு அந்த பணத்தில். மற்றொரு புறம் ஆலயங்கள் ஏதேனும் ரொம்ப வழிபாடு இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தால் அந்த ஆலயங்களுக்கு திருப்பணி செய்தல், சிவன் அடியார்களுக்கு உதவுதல், அவர்களுக்கு உணவு கொடுத்தல், அன்னதானம் செய்தல், இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு வருகிறார். இவர் ஒரு துளி கூட படை திரட்டுவதற்கு பயன்படுத்தவே இல்லை. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. இப்படியே 6 மாதங்கள் கழிந்தது. 6 மாதங்கள் கழிந்த பிறகு மன்னர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்குறார், அப்பா அமைச்சரே, எத்தனை படைகள் இதுவரை திரட்டி இருக்கிறீர்கள், நான் அதை பார்க்க வேண்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு இந்த படைகளெல்லாம் திரட்டி கூட்டுட்டு வாங்க, நான் வந்து ஒரு பார்க்கணும், அணிவகுப்பை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறார் மன்னர். உடனே இவருக்கு சேனாதிபதி ரொம்ப வருத்தப்படுகிறார். சுந்தரமூர்த்தியை தியானித்தபடி, மன்னா போதுமான படைகளை திரட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன், அப்படின்னா நாளைக்கு அந்த படைகளை காட்டுங்கள், அந்த மந்தவெளி திடலில் நான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் உத்தரவிட்டு விட்டு போயிட்டார். இவர் நேராக பொற்றாமரை குளத்தில் போய் நீராடி எம்பெருமானையும் அன்னை மீனாட்சியையும் தரிசனம் செய்து பிரார்த்தனை பண்ணுறார். அப்பா, உன்னுடைய கோவிலை சுத்தப்படுத்துறதுக்கும் உன் அடியார்கள் துயர் தீர்ப்பதற்கே நான் இருந்த பணத்தை எல்லாம் செலவிட்டுட்டேன், அது உனக்கு தெரியாததல்ல. இப்போ புதுசாக படை திரட்டுறதுக்கு கூட அதில் கொஞ்சம் கூட பணம் இல்லை, ஒரு செப்பால் அடித்த காசு கூட இல்லையே சுவாமி, நான் என்ன செய்வேன், எந்த படையை மன்னனுக்கு காட்டுவேன், மன்னனுக்கு படையை காட்டலன்னா அவர் வந்து எனக்கு தண்டனை விதித்து விடுவாரே, அதோட ராஜதுரோக குற்றமும் சாட்டிடுவாரே, நான் ஏதோ பணத்தை எடுத்து என்னுடைய சொந்த செலவுக்கு பயன்படுத்திட்டேன்னு நினைப்பாரே, இந்த அவமானத்தோடு நான் எப்படி வாழ்வது என்று சொக்கநாத பெருமானுடைய திருவடிகளை சரணாகதி அடைகிறார். உடனே லிங்கத்திலிருந்து சுவாமி அசரீரியா சொல்றாரு, சுந்தர சாமந்தனா அஞ்சற்க, நாளை படை தயாராக நிற்கும் குலபூஷணன் மகிழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அசரீரியா குரல் கொடுக்குற. உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டு தன்னுடைய மனைவி இடத்துல இந்த உண்மையை சொன்ன பிறகு அவளும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். மறுநாள் காலை சேனாதிபதி ஆலயம் சென்று சுவாமியை வணங்கிட்டு, என்ன இருந்தாலும் மனசுல ஒரு பயமும் இருந்துகிட்டு தான் இருக்கு, உடனே அரசனுக்கு என்ன பதில் சொல்ல தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். உடனே எம்பெருமான் என்ன பண்ணுறார், சுந்தரமூர்த்தி, நந்திகேஸ்வரர், குண்டோதரன் அப்படின்னு இருக்கிற தன்னுடைய அனைத்து பூதகணங்களையும் போர்க்கோளம் பூணச் செய்து ஆயுதங்களோடு அனுப்பி வைக்கிறாரா சுவாமி. அப்படியே மதுரை மாநகரத்துக்குள்ளே அப்படி பெரித்த ஆயுதங்களோடு எல்லா படைகளும் அப்படியே அணிவகுத்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே முரசுகள் ஒலிக்கிறது, அதன் பின் கொடிகள் தாங்கிய வீரர்கள், அப்புறம் கம்பு சுழற்றுவோர்கள், அப்புறம் ஈட்டியோட ஈட்டி எறிபவர்கள் வராங்க, கத்தி சண்டை போடக்கூடிய வீரர்கள் வராங்க, வில்லாளிகள் வராங்க, கோடாரி கதை வீரர்கள் ஒரு பக்கம் வராங்க, இப்படியே பிருங்கி, மகாகாலர், கும்போதர், நிகும்பர் கொண்ட கூட்டம் வித்தை காட்டி மக்களை எல்லாம் ஈர்த்து கொண்டு அப்படியே வருது. ஒரு பெரிய குதிரை படை வருது,
ஒரே புழுதி ஊர் முழுக்க சப்தமும் கண்ணையும் காதையும் அப்படியே நிறைக்கிறது. எங்க பார்த்தாலும் படையா இருக்குது. ஓசை கேட்ட வேந்தன் என்ன பண்றார், கொலு மண்டபத்துக்கு வெளியே வந்து பார்த்தா அவ்வளோ படைகள். அவரே ஆச்சரியப்படுறார், நம்ம கொடுத்த காசுக்கு இவ்வளோ படைகளா வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சுந்தர சாமந்தனுக்கு எம்பெருமானுடைய கருணையை நினைத்து ஆஹா இந்த எளியனுக்காக சுவாமி எப்படியெல்லாம் செய்கிறாரேன்ட்டு ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப ஆனந்த கண்ணீரோடு அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். மன்னன் சேனாதிபதியை விழித்து, இப்போ சரிப்பா நீங்கள் படையை வரிசைப்படுத்தி ஒன்று ஒன்றா சொல்லுங்க அப்படின்றார். இப்போ திரும்ப சேனாதிபதிக்கு பயமாயிடுது, இது யார் என்ன எதுனே தெரியாதே. மீண்டும் எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு தியானித்து படையை ஒழுங்குபடுத்தி, இதோ இந்த வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பராக்கிரமிக்க மகாராஷ்டிரர்கள் மன்னா, அந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் மகத நாட்டினர், இந்த விந்திய மலையில் இருக்கிற வலிமை மிக்க வீரர்கள், இதோ இந்த கிழக்கில் இருக்கிறவங்கெல்லாம் அஞ்சாத வேட்டுவ குலத்தை சேர்ந்தவர்கள், அதோ வடக்கில் இருக்கிறவங்கெல்லாம் பராக்கிரமம் மிக்க வங்காளிகள், இவர்கள் கலிங்க தேசத்தவர்கள், இவர்கள் ஆந்திரம், இவர்கள் கர்நாடக நாட்டினர், இவர்கள் தைரியமிக்க மரத்தமிழர்கள், இவர்கள் பல்லவர்கள், இவர்கள் மாளவ தேசத்தினர், இவர்கள் வலிமை மிக்கவர்கள், இவர்கள்லாம் கூர்ஜரம் அஞ்சா நெஞ்சினர், இவர்கள் துளுவர், இவர்கள் பயங்கரமானவர்கள், இப்படியே இவர்கள் காஷ்மீரிகள், இவர்கள் கேரள நாட்டினர், இவர்கள் பணத்துக்காக வந்திருக்கும் கிராம வம்சத்தினர், வலிமை பெற்றவர்கள்னு அப்படியே ஒன்று ஒன்றா விலகிக்கிட்டே வந்தார். மன்னருக்கு ரொம்ப சந்தோஷம். பாகுபலி படத்தில் பார்த்தீங்கல்ல நிறைய படைகள் அணிவகுத்து, அதை அப்படியே மனசில் வச்சுக்கோங்களேன். இப்போ மன்னனும் மந்திரியும் படைகளுடைய அளவு அதே நேரத்தில் வலிமையும் கண்டு சேனாதிபதியும் ரொம்ப பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் ஒற்றன் வந்து சொல்கிறான், மன்னா நம் வீட்டு நம் மீது பகை கொண்டிருந்த சேதிராயன் வந்து வேட்டைக்கு போன இடத்திலே ஒரு சிங்கம் அவனை கொன்று விட்டது, அவன் மாண்டு விட்டான் என்ற செய்தியை சொல்ல மன்னன் ரொம்ப சந்தோஷப்படுறார். சுந்தர சாமந்தனா, நீ படைக்கு ஆள் சேர்த்த வேலை பார், போருக்கே அவசியம் இல்லாமல் போயிட்டுது, அதனால் படை வீரர்களுக்கு வேண்டியவற்றை மட்டும் கொடுத்து திருப்பி அனுப்பிவிடு, இப்போது போர் பயம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் சொல்கிறார். உடனே சேனாதிபதி, போங்கள், நீங்களாம் போகலாம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் படைகள் மறைஞ்சு போச்சு. மறைஞ்சதும் மன்னனுக்கு ஒரே திகைப்பாயிடுது, என்னடா அது பகையெல்லாம் மறைஞ்சு போச்சே அப்படின்னு பாக்குறாரு. அப்ப சொல்றார், உண்மையே சொல்றார். அப்பதான் மன்னா இந்த மாதிரி நான் வந்து நீங்க கொடுத்த பணி ஆலய திருப்பணிகளுக்கு, ஏழைகளுக்கு உதவுதல், அடியார்களுக்கு உதவுதல் போன்ற நற்காரியங்களுக்கு அறக்காரியங்களுக்கு செலவு செய்து விட்டேன், எம்பெருமான சரணாகதி அடைந்தேன், சுவாமி தன்னுடைய பூதகணங்களையே இங்க உங்களுக்கு படையா திரட்டி அனுப்பியிருக்காருனா பாத்துக்கோங்க எம்பெருமானுடைய கருணை எத்தகையதுன்னு சொன்ன பிறகு, இப்பேற்பட்ட சுவாமி, இப்பேற்பட்டது உங்கள் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு மன்னனே வியந்து அவர்களை வணங்கினானா. உடனே எம்பெருமானுக்கு ரத்தினங்கள் இழைத்த பிரபை கவசம்லாம் சுவாமிக்கு அணிவிச்சு அழகு பார்த்தான். இந்த படையை நடத்திய இந்த 30ஆம் திருவிளையாடலை தினசரி பக்தியோடு படிப்பவர்கள் கேட்பவர்களுக்கு இம்மையிலேயே எல்லா நன்மைகளும் பிறக்கும், எதிரிகள் அழிவார்கள், சண்டை சச்சரவுகள் உள்ள இல்லங்களில் அமைதி நிலவும், உண்மையான பக்தனை இறைவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். அதுவும் அறச்செயலுக்காகத்தான் அவர் செலவு செய்தார், தனக்குன்ற ஒரு ரூபா கூட எடுத்துக்கல இல்லையா. இப்போ அதுக்கு இறைவனே அவருக்கு வந்து ஒரு அற்புதமாக பாதுகாத்து அவருக்கு அனுகிரகம் செய்த அற்புதமான இந்த திருவிளையாடல் இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.